படலாம் என்றும் கூட பேசப்படுகிறது. இதில் உண்மை இருக்கிறதா? ஆமாம், இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிற விடயம். என்னென்றால், இங்கே இந்த திங்கட்கிழமை அதாவது அமெரிக்கா கோக்ரூப் என்று சொல்லப்படுகின்ற தீர்மானத்தை கொண்டு வந்த அமெரிக்கா, பிரித்தானியா, மெசிடோனியா, மற்றது மவுண்டினிகிரோ, நாலு நாடுகளின் தலைமையில் ஒரு இன்ஃபார்மல் செஷன் நடந்தது. அனைத்து நாடுகளும் அழைக்கப்பட்டிருந்தது. எங்களை போன்ற இவர்கள் என்ஜிஓக்களுக்குள்ளாக வந்தோம். அங்கே விவாதிக்கப்பட்ட விடயங்களில் வந்து ஒன்றை கவனித்தால், ரெண்டு அணியாக மறுபடி பிளந்திருப்பதை இங்கே காண தெரிகிறது. அமெரிக்கா உணர்ந்த தீர்மானத்திலேயே வலுவை குறைப்பதற்கு இலங்கை அரசு நகர்வுகளை செய்து கொண்டிருந்தது. தான் சில விஷயங்களை எதிர்ப்பு காட்டியது, சில பந்திகளை நீக்குமாறு கேட்டிருந்தது, மாற்றுமாறு கேட்டிருந்தது. அதற்கு துணைபோவதாக சீனா பாகிஸ்தான் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. அந்த இலங்கையின் இறைமைக்குள், சவரனிட்டிக்குள் நீங்கள் தலையிடக்கூடாது, இப்போது ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது, நீங்களே இந்த விஷயங்களை தொடர்கிறீர்கள், இப்படியான பல விஷயங்கள் அங்கே அவர்கள் எதிர்த்தார்கள். அதற்கு துணைபோவதாக சீனா தனது குரலை கொடுத்தது. பாகிஸ்தான், சீனா, ரஷ்யா, கியூபா என்ற நாடுகள் அவர்களுடன் சேர்ந்திருந்தது. ஆனால் இங்கே தான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அதாவது சுவிட்சர்லாந்து, மற்றது நார்வே, ஜெர்மனி, மற்றது முதல் நாள் சொல்லுவாங்க, அயர்லாந்து போன்ற நாடுகள் ஆதரவாக இருந்தன. ஒரு கட்டத்தில் ஃப்ரான்ஸும் தனது தலையிடச் செய்தது. ஃப்ரான்ஸ் இன்னும் கொஞ்சம் கனதியாக குரல் கொடுத்துருக்கலாம். இது முதலாவது நாள். அப்போ முதலாம் நாள் முடிந்த பின்னர் அந்த வரைவு மீள வரவேற்பட்டு திருத்தங்களுடன் அடுத்த நாள் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதம் தொடரும் என்று சொல்லி சென்றாலும், அடுத்த நாள் அந்த வரைவு மீள வரவேற்கப்படவில்லை, மறுபடி மேலிருந்து செல்லப்பட்டது. அதிலே தான் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், முழுமையாக அதில் சொல்ல அந்த கொண்டு வந்த விஷய வரைவிலே அந்த ரெண்டு பகுதி இருக்கு. ஒன்று பிரியாம்பிள பகுதி, அது அதை பற்றிய வியாக்கியானம். ரெண்டாவது பகுதி வந்து ஆப்ரேட்டிவ் பேரக்ராஃப், அதுதான் செயல்படுத்த வேண்டிய பகுதி. அந்த செயல்படுத்தப்பட வேண்டிய பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 18 விஷயங்களை முழுமையாக அளிக்குமாறு, நிராகரிக்குமாறும், தான் புதிய பந்திகளை சேர்க்கப் போவதாகவும் இலங்கை அரசு சொன்னது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதாவது அவைதான் அந்த சாராம்சமே, உள்ளடக்கமே, விசாரணை அடிப்படையே அதில்தான் இருக்கிறது. குறிப்பாக நாலாவது பந்தி மற்றது, அதாவது அதில் நாங்கள் என்ன சொல்ல வருவோம் என்றால், சர்வதேச நீதியாளர்கள், சட்டவாளர்கள், ஆய்வாளர்கள், இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், ஜட்ஜஸ், ப்ரொசிக்யூட்டர்ஸ் என்பதை மறுக்கிறது. அடுத்தது வந்து இலங்கையின் சட்ட வாக்கத்துக்குள்ளே வார் கிரைம்ஸ், கிரைம்ஸ் அகெயின் ஹியூமானிட்டி, ஜெனோசைட், இந்த சர்வதேச குற்றங்கள் என்று சொல்லப்படுகின்ற இவை மூன்றும் இல்லை. அது மட்டுமல்ல, நாங்கள் 18,000 பேரை காணவில்லை, அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று 6 வருடங்களாக எல்லா மன்னங்களிலும் குரல் கொடுக்குறோம். எங்களுடைய நாட்டில் எங்களுடைய உறவுகள் எல்லா இடங்களிலும் தேடி தருகிறார்கள். ஆனால் இலங்கையின் சட்டத்துக்குள்ளே என்ஃபோர்ஸ் டிசப்பியரன்ஸ் என்பது, வலிந்து காணாமல் போவது என்பது ஒரு குற்றமாக இன்னும் வரையறுக்கப்படவில்லை. அங்கே அதாவது சொல்லுவார்கள், அதாவது தேர் இஸ் நோ கிரைம் வித்தவுட் அ லோ, சட்டத்தில் இடமில்லை, குற்றமாக வரையறுக்கப்பட்டவற்றால் அது குற்றமல்ல. இப்படியான ஒரு இலங்கையின் சட்டத்துக்குள்ளாக இதை செய்ய முடியாது என்பதுதான் எங்களுடைய வாதங்கள். அப்போ இந்த ரெண்டாவது நாளும் வந்து சுவிட்சர்லாந்தும் கனடா மிகவும் வலிமையாக குரல் கொடுத்திருந்தது. நோர்வே, பெல்ஜியம் போன்ற நாடுகள், ஒரு கட்டத்தில் ஸ்பெயின், இப்படி இப்போ ஐரோப்பிய நாடுகளின் பொதுவான குரல் வந்து இதில் சர்வதேச இன்டர்வென்ஷன், சர்வதேசத்தின் உள்நுழைவு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதில் விடாப்படியாக நின்றன. ஆகவே இப்போதுள்ள நிலைமை இது ஒரு கன்சென்சஸ் ரெசல்யூஷனாக வருமா, அதாவது எல்லோரும் சேர்ந்து எடுக்கப்பட்ட முடிவாக வருமா, அல்லது ஓட்டட் ரெசல்யூஷனாக வருமா என்று தான் பிரச்சனை இருக்கிறது. இந்த தீர்மானத்திலே, அதாவது இந்த தீர்மானத்தில் முக்கியமாக இந்த கலப்பு நீதிமன்றம் ஒன்றினூடாக, அதாவது சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்கிய கலப்பு நீதிமன்றம் ஒன்றுக்கான பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆனால் தற்பொழுது இந்த இலங்கையினுடைய எதிர்ப்பு மற்றும் ஏனைய சில நாடுகளின், இலங்கைக்கு ஆதரவான நாடுகளின் எதிர்ப்பு காரணமாக அது சர்வதேச நீதிபதிகள் என்ற பதம் நீக்கப்பட்டு சர்வதேச விசாரணையாளர்கள் என்ற பதம் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக கூட ராஜதந்திர வட்டாரங்களிலே சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அதான் இப்போ அதான் இதை எந்த அளவுக்கு நீத்து போக செய்யணுமோ அந்த அளவுக்கு நீத்து போக செய்யக்கூடிய விஷயங்களை இலங்கை இங்கு செய்வது மட்டுமல்ல,
தலைநகரத்திலும் இலங்கையில் உள்ள தனது வழக்கமான அதே வேலையில் செய்கிறது. ஏனையவர்களை தூண்டிவிட்டு அங்கே ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்குவது போலவும், இதற்கங்கால் தன்னால் போனால் தனது அரசாங்கமே கவர்ந்து விடுவது போலவும் ஒரு தோட்டப்பாடை கொடுக்கிறது. இதில் ஒரு விடயம் நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். அதாவது இந்த முதலாவது நாள் மங்கள சமரவீரன் உரை என்பது எல்லா நாடுகளுக்கும் பெரிய ஒரு வரவேற்ற ஒரு விடயமாக இருந்தது. அதாவது அவர் அதை செய்ய போகிறார், இதை செய்ய போகிறார், ஒரு தாராளவாத ஒரு ஃபாரின் மினிஸ்டராகவும் புதிய அரசாங்கம் எல்லாத்தையுமே செய்ய போகிற, நன்மைகளை செய்ய போகிற, குற்றங்களை ஏற்றுக்கொள்வது என்பது போன்ற ஒரு விடயங்களில் அவர் சொன்ன கருத்துகள் ரெண்டாவது நாள், அதாவது இங்கே இந்த கிழமை 22ஆம் தேதி நடந்த இலங்கை அரசினுடைய தூதர் அவருடைய தலைமையிலான குழுவினர் கொண்டு வந்த முயற்சிகள் அனைத்துமே முழுமையாக நிராகரித்து விட்டது. இங்கே ரெண்டு முகத்தில் எந்த முகம் உண்மையான என்பதை இலங்கை அரசு கொண்டிருக்கிறது, எது உண்மையான என்பதை இங்குள்ளவர்கள் இந்த நாடுகள் குழம்பி போயிருக்கின்றன. இது அவர்களுடைய பாரம்பரிய திட்டமிட்ட அணுகுமுறை. ஆகவே இதிலே வந்து எந்தளவு இது இலங்கை தனது பாகையின் ஒன்றை செய்கிறது, எப்படி எதை விட்டு கொடுக்கலாம் எதை விட்டு கொடுக்கலாம் என்பதற்காக முழுமையான கடும்போக்கு நிலைப்பாடு இங்கே உள்ளவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அங்கே இலங்கை அரசாங்கத்திடம் யுஎஸ் கலைத்து கொண்டு யுஎஸ் தலைமையினா குரூப் கலைத்து கொண்டிருக்கிறது. இன்று ஒரு மணிக்கு, பகல் ஒரு மணிக்கு ஒரு வரைவு தாக்கல் செய்யப்பட வேண்டும், தீர்மானத்தின் வரைவு உண்டு. அது பின்னர் சில மாற்றங்கள் செய்யப்பட்டாலும் முக்கியமான அம்சங்கள் இன்றைக்கு உள்ளடக்கப்படணும். அது பற்றிய விவரங்கள் தான் இப்போது எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த அறிக்கையிலே கலப்பு நீதிமன்றத்துக்கான ஒரு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கலப்பு நீதிமன்றம் பற்றி சில தரப்பிலே எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கின்றன, சில தரப்பிலே ஆதரவு கிளம்பியிருக்க. உதாரணமாக கம்போடியா, கிழக்கு திமோர் போன்ற நாடுகளில் இந்த கலப்பு நீதிமன்றத்தின் மூலம்தான் விசாரணைகள் நடைபெற்று அது ஓரளவுக்கு வெற்றியும் அளித்ததாக கூறப்படுகிறது. நீங்கள் இந்த கலப்பு நீதிமன்றம் வருமா வராதா என்றது இன்னும் முடிவாகவில்லை, இருந்தாலும் கலப்பு நீதிமன்றம் ஒன்றை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? ஓ, நான் எங்களுடைய நிலைப்பாடு தமிழ் மக்கள் வந்து குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் விக்டிம்ஸும் விட்னஸும் வந்து முன்னேற மாட்டார்கள், இலங்கையினுடைய எந்த விதமான ஆள்புல வலிமைக்குள் அதனை கொண்டு வரும்போது அது கலப்பு நீதிமன்றமாக இருந்தாலும் உள்ள விசாரணை